ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதில் வந்து நமக்கு எதிராட்டு நம்ம கூட வேலை பார்க்குற நம்ம ரூமில் உள்ள சூப்பர்வைசர் வந்து நமக்கு எதிராட்டு வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு எதிராட்டு வந்து அங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்லாம் அவருக்கு துணைக்கு சேர்க்க ஆரம்பித்தார். சேர்க்க ஆரம்பித்து அந்த மிஷினில் வந்து அதில் பிரச்சனை இருக்குது, அதில் கோடு வருது, அது ஒழுங்காக ஓட மாட்டேக்கு, அது ஒழுங்காக ப்ரெஷிங் ஆக மாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் சேர்த்து எனக்கு எதிராட்டு தசை திருப்பினார். என்ன தசை திருப்பினாலும் நம்மள்ட்ட வந்து தொழில் இருக்குது, அதனால் வந்து அந்தளவுக்கு அவர் சொல்லக்கூடியது வந்து எடுபடலை. ஏன்னா வந்து நம்மளுடைய இன்சார்ஜுக்கு வந்து எல்லாமே தெரியும், இவர் வந்து நமக்கு எதிராட்டு பிடிக்காம தான் அந்த வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சார்ஜ் வந்து இவரையும் பாதிக்காமல் என்னையும் பாதிக்காமல் அவர் ஒரு நடுநிலையாட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அப்போ என்னை அடிக்கணும்னா எனக்கு எதிராட்டு இன்னொரு ஆளை ரெடி பண்ணணும். ஏன்னு கேட்டால், அவர் வந்து சூப்பர்வைசராக இருக்கிறதுனால அவர் வந்து என்னோடய வேலையை பார்க்க முடியாது. அதாவது மெக்கானிக்கியை விட சூப்பர்வைசர் பவர் வந்து அதிகம். அப்படிங்கும்போது அவர் என்ன நினைக்காருன்னா, அப்போ இவனை அடிக்கணும்னா இன்னொரு ஆளை ரெடி பண்ணணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்டே வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்காரர் தான், அவரை வந்து ரெடி பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி வந்து மெக்கானிக்கல் டிப்ளமோ படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அந்த வேலை கிடைக்காம அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஆப்ரேட்டராக வந்திருக்காரு. அப்போ அந்த தொடர்பு அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, அவருக்கு வந்து அனுபவம், அந்த படித்த அனுபவம் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. அப்போ அவரை ரெடி பண்ணுறாரு. அவரை ரெடி பண்ணும்போது அவர் வந்து அந்த படித்த நாலேஜில் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து நினைக்காரு, சரி இதுக்கு சூட்டபுளான பர்சன் வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து ரெடி பண்ணுறாரு. எனக்கு எதிராட்டு அவர் கொம்பு சீபி விடுறாரு. அதை அங்கேயுமே போய் அந்த இன்சார்ஜ்டையுமே போய், இந்த பையன் வந்து நல்லா படித்தவன், அவன் வந்து படிக்காதவன், அவனுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது, இவன் வந்து டேமேஜ் பண்ணாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வேலை பார்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜையுமே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவர் நினைக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு 2 வருஷத்தில் வெக்கேஷன் வந்துடுது. வெக்கேஷன் வந்தாலே வந்து இங்கே சூழ்நிலை வந்து மாறும். ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ பழைய ஆள் போனால் புது ஆள் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய அந்த பவர் அங்கே காமிப்பாங்க. அவன் வந்து நல்ல ஆள் இல்லை, நான் தான் நல்ல ஆளுங்கிற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த பொலிட்டிக்ஸ்லாம் அங்கே கம்பெனிகளில் நடக்கும். நீங்கள் என்னத்தையும் நடத்துங்கப்பா, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தால் அப்போ வந்து ஃபோன் வசதியெலாம் கிடையாது, அப்போ வந்து நமக்கு எந்த தகவலும் தெரியாது. அப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், வந்த உடனே வந்து இந்த பையனை வந்து மெக்கானிக்கை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் கிடச்சிது. மெக்கானிக்கை ஆக்குனதுக்கப்புறம் என்ன சொன்னால், இப்போ அந்த ஒரு 2 மாதம் பீரியடில் வந்து அந்த செக்ஷனை வந்து ரன் பண்ணணும். அப்போ அங்கே இருக்கிற ஆளே வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆளை ரெடி பண்ணி ஆகணும். அதனால் வந்து அவர் ஏற்கனவே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால் இந்த சரி, ஏன்னா அவர் சூப்பர்வைசரு, அப்போ அவர் வந்து வேறு ஒரு ஆளை கொண்டு வரும்போது ப்ரொடக்ஷனை அவர் லூஸ் பண்ணுவார். ப்ரொடக்ஷனை குறைக்கும் போது அப்போ அது வந்து அவருக்கு இன்சார்ஜுக்கு பிரச்சனையாக வரும். அதனால் சரி அவர் இஷ்டப்படியே போவோன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஆளையே வந்து மெக்கானிக்கு ஆக்கி விட்டார். நாங்கள் எல்லாருமே பேசிக்கிடுவோம், ஆனால் பகை தான், அது ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கோம், பழக்க வழக்கம் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஆஃபீஸில் பாஸ்போர்ட்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்சார்ஜ் போய் சந்தித்தேன். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு, எப்பா 2 மாதம் எனக்கு போதும் போதும்னு ஆகிப்போச்சுப்பா, பெரிய பெரிய பிரச்சனையும் ஆகிப்போச்சு, ப்ரொடக்ஷன் என்னால் எடுக்கவே முடியலை, என் மேலே பெரிய கம்ப்ளைண்ட்டும் ஆகிப்போச்சு, நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதனால் எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ அவனை வேறு மெக்கானிக்கை ஆக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனை வந்து மெதுவாட்டு இது பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். அந்த மாதம் ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதம் எண்டிங்கில் வந்து, அதாவது மாதம் மாதம் ஷிஃப்ட்டு மாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்து காலையில் 7 to 7 PM, செகண்ட் ஷிஃப்ட் வந்து 7 to 7 PM இருக்கும். அப்போ ஷிஃப்ட்டு மாற்றும்போது அந்த மாதம் எண்டிங்கில் அந்த பையனை தூக்கி நைட் ஷிஃப்ட்டில் போட்டார். நைட் ஷிஃப்ட்டில் மெக்கானிக் இல்லை, ஆள் கிடையாது, அதனால் இந்த பையன் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போட்டோன்னு சொல்லி அந்த பையனை நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாரு. இவன் வந்து பெர்மனெண்ட்டாக, இவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள், அதனால் இவன் பெர்மனெண்ட்டாக ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் போட்டார். இப்போ அந்த பையனுக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிக்கிட்டு. போஸ்டிங் கிடைச்சாலும் நம்ம பார்க்குற வேலையில் ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு பக்குவம் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா மெக்கானிக் வேலையில் வந்து
வந்து ரொம்ப பொறுமை இருந்தால் தான் நம்ம வந்து அதை செய்யணும். அதுக்கு ஓரளவுக்கு நம்ம அறிவு திறமையும் வேணும் நம்மளுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு பார்ட்ஸில் ஏதாவது ஒரு பேரிங் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னு வைங்க, அந்த பொருளை நம்ம கலத்தும் போது அதில் வந்து நிறைய சின்ன சின்ன பொருள் குட்டி குட்டியாட்டு நிறைய சாமான்கள் இருக்கும். அதில் ரிங் இருக்கும், ரப்பர் இருக்கும், வாஷர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து அதை மாட்டும்போது அதை ஒன் பை ஒன்னாக கரெக்டாக அதை வந்து அசம்பிளி பண்ணணும். அப்படி நம்ம ஏதாவது ஒன்று வெளியே விட்டுட்டு நம்ம மாட்டிட்டோன்னு சொன்னால் அந்த வேலை வந்து மறுபடி திரும்ப செய்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆயிரும். அப்புறம் ப்ரொடக்ஷன் லூஸ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம பேரும் வந்து அதில் வந்து கெட்டு போயிடும். இவனுக்கு வந்து ஒழுங்காக வேலை செய்ய தெரியல அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா நம்மளை சுற்றி ஒரு 4-5 பேர் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த மிஷின் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சுனா இவன் ஒழுங்கான மெக்கானிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம கலத்தும் போது ஃபஸ்ட்டு எதை கலத்துறோம், ரெண்டாவது எதை கலத்துறோம், மூணாவது எதை கலத்துறோம், இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை நம்ம தனித்தனியாட்டு ஒன் பை ஒன்னாக வச்சாலும் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே யாராவது கையில் எடுத்து இப்படி பார்த்துட்டு இதை தூக்கி அங்கே வச்சுருவாங்க, அதை தூக்கி இங்கே வச்சுருவாங்க, மாறி போயிடும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ நம்ம திரும்ப மாட்டும்போது இதை தான் ஃபஸ்ட்டு போல் இருக்குது, இதை தான் செகண்டு போல் இருக்குதுன்னு நம்ம மாட்டி விட்டுருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து குண்ட கம்மண்டக்காக ஆயிரும், அதுக்கு அலைன்மெண்ட் வராது, நிறைய சவுண்டு வரும், சில நேரம் உடஞ்சி கூட போவோம், அந்த மாதிரி சூழ்நிலை வரும். அப்படிங்கும்போது இந்த வேலை வந்து ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலை, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பானர் பிடிச்சி கலத்துனா எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த பையனை வந்து டம்மி ஆக்கினவுடனே இவருக்கு பிடிக்கலை, அவனில் மெயின் ஆள், அவனை டம்மி ஆக்கி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன செஞ்சார், பகலில் ஏதாவது நான் ரிப்பேர் பார்த்துட்டு அதை போவேன், சரி பண்ணிட்டு போவேன், அதை வந்து நைட்டில் வந்து மீண்டும் அதில் பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை வந்து அந்த மெக்கானிக்கு அந்த பையன்தான் வந்து அதை சரி பண்ணான், அதனால் இவனை விட அவன் தான் பெஸ்ட்டாக வேலை பார்க்குறான், இவனை வந்து நீ ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் இன்சார்ஜ் வந்து நைட் ஷிஃப்ட் தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா ரெண்டு மெக்கானிக் தான் இருக்காங்க, ஒரு ஆள் நைட்டு ஒரு ஆள் பகல், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது. இப்போ இவரை வந்து அப்போ நீ பகல் ஷிஃப்ட் மாற்று, அந்த பையனை நீ என்னைய நைட் ஷிஃப்ட்டுக்கு மாற்றுங்கிற மாதிரி முயற்சி பண்ணி பார்த்தாரு. அது வந்து அவர் முடியவே முடியாதுங்கிற மாதிரி இன்சார்ஜ் வந்து, இவன் ரொம்ப காலமாக இருக்கான், இவனுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் இன்சார்ஜ் வந்து அது முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து அவருக்கு திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் நைட் ஷிஃப்ட்டே இருக்கிறதுனால அவர் மன உளைச்சல் வந்துட்டு பகலை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் நேரம் படுத்து தூங்க வேண்டியதான், அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு வரைக்கும் தூங்கியிருந்து அதுக்கப்புறம் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணி 7 மணிக்கு டியூட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நைட்டை விட உங்களுக்கு வந்து பகல் ஷிஃப்ட்டு தான் வந்து உங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நைட்ஸில் வந்து எவ்வளோ தான் நம்ம தூங்கினாலும் சரி, நைட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் மறுபடி நமக்கு தூக்கம் வரும் அங்கே. அதுவும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் வந்து ஒரு மந்தமாக போவோம், ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, சுமாராக தான் போவோம். அந்த எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதத்துக்கு செய்யலாம், அடுத்த மாதம் வந்து ஷிஃப்ட்டு மாறலை, மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டுன்னா அப்படியே மண்டை காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த தம்பி என்ன செய்கிறான், நைட் ஷிஃப்ட்டில் என்ன செய்யான், வேண்டாத வேலையை பார்த்து விட்டுட்டான். அவன் என்ன செஞ்சான், ஒரு மிஷினில் ஒரு பார்ட்ஸே வந்து அவன் டேமேஜ் பண்ணி விட்டுட்டான். விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் என்ன செய்கிறான், வெயிட் பண்ணியிருக்கான், நாங்கள் வந்து போகிறோம், போன உடனே அதெல்லாம் இன்சார்ஜ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இன்சார்ஜ் பிளான் மேனேஜரெல்லாம் வந்துட்டாங்க. அதாவது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த நேரத்தில் வந்து 1.5 லட்சம் ரியால், அது அந்த பார்ட்ஸை வந்து இவன் டேமேஜ் பண்ணிட்டான். பண்ணிவிட்டு நைட் ஷிஃப்ட்டில் பண்ணிவிட்டு, நான் பண்ணலை, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் திருப்பி விட்டுட்டான். திருப்பி விட்டுட்டு அப்புறம் இன்சார்ஜ் எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அதனால் அழுகிறான். அழுதுட்டு நான் வந்து அது பண்ணவே இல்லை, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் அழுகுறான், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அதுக்கு வந்து அந்த சூப்பர்வைசரும் சப்போர்ட்டு, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவன் அந்த மாதிரி செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவரும் அதை சப்போர்ட் பண்ணி அந்த பையனுக்காக வேண்டி பேசுகிறாரு. ஏன்னா அது வந்து சின்ன அமௌண்ட்டு கிடையாது, 1.5 லட்சம் ரியாலுங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அமௌண்ட்டு. இப்போ வந்து 1 ரியாலுக்கு நம்ம ஒரு காசு 22 ரூபா, அப்போ வந்து நான் வேலை பார்க்கும்போது 1 ரியாலுக்கு வந்து 10 ரூபா தான் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு 1.5 லட்சம் ரியாலுங்கும்போது நம்ம ஒரு காசுக்கு 15 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. அப்போ அதால் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவன் அழுதுட்டு அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு, சரி நீ லேட் பண்ண வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் அந்த குற்றம் எப்படி நடந்துச்சு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் சைடில் இருந்து அதை பார்க்கும்போது பிளான் மேனேஜர் வந்துட்டார். வந்தவுடனே இதை வந்து
இந்த பார்ட்ஸை நீ ஓப்பன் பண்ணி பார், அதில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பையன் தான் அதை தப்பு செஞ்சுருக்கான், பொருள் இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் மேனேஜர் ஒரு ஐடியா பண்ணி அவர் வந்து பிரான்ஸ்காரர். ஏன்னா ஒரு பிளான்டை நிர்வகிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திறமை வேணும். அப்போ அந்த திறமையெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான சம்பளம் கொடுத்து எல்லா வசதிகளும் கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பிளான் மேனேஜர் வந்து ஒரு பிரான்ஸ்காரர், அவருக்கு அந்தளவுக்கு நுணுக்கம் இருக்குது. அவர் கரெக்டாக சொல்கிறாரு, இந்த பார்ட்ஸ் வந்து அவன் டேமேஜ் பண்ணியிருந்த பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவன் ஏதாவது இது பண்ணியிருப்பான், அப்போ அது பின்னாடி தான் கிடக்கும், நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நாங்களும் ஏற்கனவே கெஸ்பைன் பண்ணி தான் வச்சுருந்தோம், ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அந்த டேமேஜ் பண்ண அவன் எதை வச்சு டேமேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த பொருள் வந்து உள்ளே கிடக்கும், அதை எடுக்கிறதுக்கு வழி இல்லை, அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணி வச்சு தான் பிளான் மேனேஜரும் அதே மாதிரி அவரும் சொன்னார் ஓகேன்னு சொல்லி அதை அதுக்கப்புறம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த மிஷினை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் முன்னாடி அதை வந்து கலத்தி அது உள்ளே என்னெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் டேமேஜ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பொருள் வந்து உள்ளே கடந்துச்சு. அப்போ கடந்தவுடனே இப்போ எனக்கு வந்து சரி புள்ளி தான் வந்து இந்த தப்பை செஞ்சுருக்கான் அப்படின்னு கன்ஃபார்மாக அது தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் நம்மளை சுற்றி உள்ள ஆட்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செஞ்சேன், சரி இப்போ இதை கொண்டு போய் கொடுத்து அவன் வந்து கண்டிப்பாக அவனுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க, இல்லைன்னா போலீஸில் ஒப்படைச்சி ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, இந்த ரெண்டு ஏதாவது நடக்கும். சரி பாவப்பட்டவன், சரி கம்பெனி பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அப்போ அந்த இன்சார்ஜிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொருள் கிடச்சிது உள்ள அதை வச்சு தான் அவன் டேமேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், நீ வந்து அது அந்த பையனை வந்து ஊருக்கு அனுப்பவோ கொள்ளவோ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரி அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்சார்ஜ் என்ன செஞ்சார், அது உள்ள ஒரு பொருள் கிடச்சிது, ஆனால் வந்து அது அந்த பையன் போட்டாங்கிறது சொல்ல முடியாது, இது ஆட்டோமேட்டிக்காக கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே கேஸை அப்படியே திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை என்ன செஞ்சார், அப்படியே விட்டுட்டார். விட்டதுக்கப்புறம் அந்த பையன் என்ன செஞ்சான், மீண்டும் என்ன செஞ்சான், கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் ஒரு பிரச்சனையை பண்ண ஆரம்பித்தான். அப்போ அந்த இன்சார்ஜ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளான் இருக்கும், ஒவ்வொரு பிளான்டில் ஒவ்வொரு வேலைகள் நடக்கும். அப்போ அந்த ஏதாவது ஒரு பிளான்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆட்கள் வந்து பற்றாக்குறை ஆயிரும், வெக்கேஷன் போனவங்க திரும்ப வரமாட்டாங்க, இல்லை நிறைய பேர் எக்ஸிட் போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கும்போது இந்த பிளான்ல இருந்து அங்கே ஆட்களை மாற்றி விட்ருவாங்க. அதேமாதிரி அங்கே ஆட்கள் நிறைய இருக்குது, நம்ம பிளான்ல ஆள் கம்மியாக இருக்குன்னா அங்கேருந்து இங்கே மாற்றி விடுவாங்க. இதெல்லாம் வந்து அங்கே நடைமுறையில் உள்ள விஷயங்கள் தான். அப்போ அவர் என்ன செஞ்சார், பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த பையன் பிரச்சனை பண்ணுவோம், சரி இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படி நம்ம பேரை இவன் கெடுத்து விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்டு வந்து பிளான்டு மாறுறதுக்கு ஆட்களை செலக்ட் பண்ணும்போது இவன் பேரையும் போட்டு அவர் என்ன செஞ்சார், தூக்கி அவனை அடிச்சு விட்டார். அவன் அந்த பையன் வேறு பிளான்ட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அந்த தங்கி இருக்கிற இடம் இருக்க பாருங்கள், அங்கே வந்து நாங்கள் சந்திச்சுக்கிடுவோம், பேசிக்கிடுவோம், பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கசப்பு அது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஊர் பாசத்தில் அப்படியே கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவுமே பேசிகிட்டு தான் இருக்கோம். அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த பையன் நல்ல பையன்தான், அந்த சூப்பர்வைசர் ஒரு ஆள் இருக்கார்ல, அவரால் அந்த பையனும் கொஞ்சம் மாறிட்டான். சரி என்ன செய்ய, இனிமேல் என்னாச்சுங்கிறது தான் இப்போ கதை. அதாவது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், இப்போ நைட் ஷிஃப்ட்டில் இப்போ நமக்கு வந்து மெக்கானிக் கிடையாது அந்த பிளான்ட்ல, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும்தான். இப்போ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் நான் கிளியர் பண்ணிடுவேன். நைட்டில் வந்து ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து அவங்க கூப்பிடலாம், அழைக்கலாம், அதுக்கு வந்து அங்கே உரிமை இருக்குது. அதாவது இப்போது ஏதாவது ஃபால்ட் ஆகிப்போச்சு, ப்ரொடக்ஷன் இது மிஷின் வந்து சரி பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபோன் போட்டு இல்லைன்னா கம்பெனியிலேருந்து ஆள் அனுப்பி அவங்கள வந்து என்னையை கூப்பிட்டு வரலாம். கூப்பிட்டு வந்தோம்னா நான் அதை சரி பண்ணி ராத்திரி 12 மணி 1 மணி பிரச்சனை கிடையாது, நான் வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டு திரும்ப போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து டூல் பாக்ஸினுடைய சாவி வந்து அவங்கள்ட்டையும் இருக்கும், அதாவது சூப்பர்வைசர் 2 சூப்பர்வைசர் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கும் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கும் அவங்கள்ட்டையும் இருக்கும். அதாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால், சின்ன மைனர் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களே கூட அதை சரி பண்ணிக்கலாம். அந்த டூல் பாக்ஸ் மொத்தம் கீயும் அவங்கள்ட்ட இருக்கும், அந்த டூல்ஸ் எடுத்து அவங்களே கூட சில விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்யலாம், தெரியாத விஷயங்களை மெக்கானிக்கை அழைச்சி செய்யலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், நைட்டில் வந்து நான் பகலில் ஒரு மிஷினை வந்து சரி பண்ணிவிட்டு போயிருக்கேன்.
சரி பண்ணிவிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு எல்லாம் தெளிவாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது, ஈவினிங் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்கள்ட்ட பொறுப்பை படைச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். 7 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு இவங்க மறு ஷிஃப்ட்டுக்கு இவங்க வந்தவங்க அந்த மிஷினை ஓட்டியிருக்காங்க. ஓட்டிட்டு கடைசியில் ஒரு 9:30 இருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து அந்த மிஷின் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த அதனுடைய டோர்கள் எதையுமே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் உள்ளே வந்து சக்கரம் இருக்கும், ப்ரஷ் இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய செயின், வீலு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது ஆபத்தான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸோ இல்லை நம்மளுடைய கையோ காலோ முடியோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மிஷினுக்குள்ளே சிக்கி நம்ம உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய நிலைமைகள் இருக்குதுங்கிறதுனால அந்த மிஷினுடைய மேனுஃபேக்சரிங் டைப்பை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிஷினை வந்து கம்ப்ளீட்டாக அது ஸ்டாப் பண்ணால் தான் நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியும். அப்போ தான் அந்த மிஷின் நிற்கும்போது தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். ரன்னிங்கில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா இடத்துலையுமே லாக் ஆகிரும். லாக் ஆகும்போது நம்ம என்ன தான் பிடிச்சி இழுத்தாலும் அது வராது. அப்படி அதை மீறி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சுவிட்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ரெட் கலரில் இருக்கும். அந்த எமர்ஜென்சி சுவிட்சை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த லாக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இது அந்த எமர்ஜென்சி சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் அந்த லாக்கை எதுவுமே ஓப்பன் ஆகாது. இப்போ இது என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. பிரச்சனை இருக்கும்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தாரு, ஓப்பன் ஆகலை. அப்போ டக்குன்னு நினைஞ்சார், அவசரத்தில் எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டார். பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இணைஞ்சார், டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படி பார்த்துருக்காரு. உள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது கையை விட்டு பார்த்துருக்காரு, கை வந்து அந்த மிஷினுக்குள்ளே இழுத்து உள்ளே போயிட்டு கை போயிட்டு. இப்போ நம்ம எமர்ஜென்சி பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் சடனாக வந்து எல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற மோட்டார் வந்து சடனாக நிற்காது. அது வந்து அப்படியே அந்த ஸ்டாப்பிங் ஆனதுக்கப்புறமா அது சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே ஓடி அதுக்கப்புறம் தான் மெதுவாக நிற்கும். அது அந்த மாதிரி தான் அதனுடைய அமைப்பு. இப்போ வந்து அது நிற்கும், அது ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்டாப் ஆகி அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவர் நினைச்சார், அந்த கையை மேலே வச்சு அவர் எதையோ அதில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ தான் அந்த கையை வந்து சடக்குன்னு பிடிச்சி உள்ளே இழுத்து கை வந்து மாட்டிக்கிட்டு, கை வந்து எந்த பக்கம்னு கேட்டிங்கன்னா இந்த ரேகையெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் இல்லை, அதுக்கு ஆப்போசிட் சைடு கையினுடைய மேல் பகுதி வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவோம், இரும்பு ப்ரெஷ் இருக்கும். அந்த ப்ரெஷ்ஷில் வந்து அந்த முன்பக்கம் நம்மளுடைய உள்ளங்கையே மேல் பக்கம் நல்லா மாட்டிக்கிடுச்சு. மாட்டிக்கிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் அப்படியே அந்த ப்ரெஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்புகள் அது இதெல்லாம் கட்டாகி அந்த இரத்த குழாயெல்லாம் கட்டாகி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அது வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு டேமேஜ் ஆகி போச்சு. விரல்லையும் மேல் பகுதி எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு அந்த சூழ்நிலையில் அவர் அப்படியே கை எடுக்க முடியல, மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவர்கிட்ட தான் சாவி இருந்துச்சு, அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு எந்த ஸ்பானர் என்ன ஏது எதுவுமே தெரியல, ஒவ்வொரு ஸ்பானராக மாட்டிக்கிட்டி பார்த்து அது வரைக்கும் அவருக்கு வந்து கையிலேருந்து பிளட்டு போய்கிட்டே இருக்குது. அந்த செக்ஷனில் இருந்த ஒரு சில திறமசாலிகள் என்ன செஞ்சாங்க, ஸ்பானர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கையை எடுக்கிறதுக்குண்டான வேலைகள்லாம் பார்த்து அந்த பெரிய அந்த இரும்பு பிளேட் மாதிரி இருக்கும் அந்த பிளேட்டை வந்து அவங்க வந்து மேலே தூக்கணும்னா அவருடைய கை வந்து ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. அப்போ கம்பெனியில் ஒரு கார் ஒன்று உண்டு எமர்ஜென்சிக்கு. அப்போ அந்த காரில் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. நைட்டு 11 மணி இருக்கும். அப்புறம் என்னையை கூப்பிட்டு போடுறதுக்கு வந்து கார் வந்துருந்துச்சு. அப்போ நானும் போனேன், போய் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளட்டு அது எல்லாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி அப்போ அவங்க எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. கம்பெனிலேருந்து மேனேஜர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் ஆதாரம்லாம் சேமித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நினைச்சாங்க மிஷினை க்ளீன் பண்ணி எல்லாம் நார்மலாக ரன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ரன் பண்ணி விட்டேன், விட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சுது, அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறேன். பார்க்க போனால் அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க ரியாத்தில். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஷண்ட்டு இருக்கிறாங்க. 6 பேஷண்ட்டுக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க, டிவியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குள்ளேயும் ஒவ்வொரு பேஷண்ட் இருக்காங்க. அப்படியே நான் சுற்றி அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கை இந்த மணிக்கட்டு வரைக்குமே கை இல்லை. அதில் வந்து அவர் ரப்பர் கை மாதிரி போட்டிருக்காரு, அவர் பங்களாதேஷ்காரரு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறேன், கை எப்படி உங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி
கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து இதில் ஏணியில் ஏறும்போது கீழே விழுந்துட்டேன், அப்போ இந்த மூணு விரலில் அடிபட்டு இருந்துச்சு, அப்போ விரலில் அடிபட்டு டேமேஜ் ஆனவுடனே அவங்க வந்து மணிக்கட்டு வரைக்கும் எடுத்துட்டாங்க, இதை வந்து சரி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இதை பார்த்தவொடனே எனக்குமே ஒரு ஷாக்கிங் ஆகிப்போச்சு. அப்போ நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஆஸ்பத்திரியினுடைய நிலைமை இப்படி இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்ல பலமாகவே அடிபட்டுருக்கு, அதுவும் இல்லாமல் நான் டாக்டர்கிட்ட பேசினேன். அப்போ அவர் நினைச்சார் ஒரு வாரமாட்டு அவர் நினைச்சார் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, கையில் சும்மா அப்படியே மருந்தை மட்டும் போட்டுட்டு மறுபடியும் கட்டு போட்டுகிட்டே இருக்கார், எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஆரம்பிக்கலை, ஒரு வாரமாக அப்படியே போய்கிட்டுருக்கு, கையிலேருந்து சின்ன வாடை வேற வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ நான் வந்து சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, நாங்கள் உள்ள டாக்டர்கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கையில் வந்து எந்தெந்த நரம்புகள்லாம் கட்டாயிருக்கு, எது எது வேலை செய்யுது எது வேலை செய்யலைன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும், அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஊருக்கு நீங்கள் போங்க, ஊரில் தான் உங்களுக்கு இதுக்கு சரியான வைத்தியம் கிடைக்கும், அதனால் இங்கேருந்து நீங்கள் கம்பெனி காசில் செய்கிறேன்னு நினச்சி அது பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பையன் கையை இழந்துட்டான், அது மாதிரி உங்கள் கை போயிடும், அவங்க வந்து நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு இது ரெடி பண்ணி ஓரளவுக்கு காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் அட்வைஸ் கொடுத்தேன். அப்போ அவர் நினைச்சார் சரி தம்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் என்ன செஞ்சார் வந்துட்டார் நேராக கம்பெனிக்கு, அந்த கெட்டுப்பட்ட கையோடி வந்துட்டார், வந்துட்டு நான் இப்போ உடனே ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கம்பெனியிலேருந்து செலவு பார்த்திங்கன்னா 18,000 ரியால் இவருக்கு செலவு ஆயிருக்கு, ஆனால் செலவு பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, கையில் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலை, வெறுமனை வந்து காலில் கீழே விழுந்து அடிபட்டாச்சு காயம் ஏற்படும் பாருங்க, அதில் டிஞ்சர் மாதிரி போட்டுட்டு அதில் சும்மா ஒரு பேண்டேஜ் மாதிரி போடுவாங்களோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பெனியும் என்ன பார்த்துச்சு, சரி இங்கே இருக்க இருக்க நமக்கு தான் செலவுன்னு சொல்லிட்டு சரி ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க, 6 மாதம் லீவும் அடித்து கொடுத்துட்டாங்க. கம்பெனி ஏதாவது காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா கம்பெனி எந்த காசும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், நம்ம பிளான்ட்டில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு பேப்பர் ஒன்று எழுதி இந்த மாதிரி இவருக்கு வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு, உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அமௌண்ட்டு சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்தாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 25,000 பக்கம் கலெக்ஷன் ஆச்சு. அந்த காசையும் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அண்ணே நீங்கள் ஊருக்கு போயிட்டு உங்கள் கையை காப்பாற்றிட்டு நல்லபடியாக வாங்கன்னு சொல்லி நான் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம அவருக்கு செஞ்சு நம்ம அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு ஒரு 6 மாதமாக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவருக்கு இந்த தொட பகுதியிலேருந்து அந்த சதையெல்லாம் எடுத்து அந்த கையில் வச்சு அதை கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி அந்த கை வந்து பழைய நிலமையில் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அந்த கையை காப்பாற்றி விட்டுட்டாங்க. கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஹாஸ்பிட்டலினுடைய இது எல்லாமே காமிச்சிருந்தார், அப்போ தான் தெரியும். அப்போ எல்லாமே அப்புறம் சரி பண்ணி அந்த கையையும் காப்பாற்றி விட்டுட்டாங்க. ஒருவேளை அவர் அந்த முடிவு எடுக்காமல் இருந்து நான் இங்கே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த கை கிடைச்சிருக்காது. ஆனால் வந்து அந்த கை வந்து பழைய பொசிஷன் கிடையாது, இருந்தாலும் கையிங்கிற அளவுக்கு இருக்குதே தவிர மற்றபடி இந்த மடக்கிறது தூக்குறது கொள்வது அதெல்லாம் வந்து அந்த கையினால் இந்த இடது கையில் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வலது கையில் அவரால் செய்ய முடியாது. கை இல்லாமல் இருக்கிறதுக்கு கையோடியாவது இருக்கார் அப்படிங்கிற சந்தோஷம் வேணால் அவருக்கு கிடைக்குமே தவிர மற்றபடி அந்த பழையபடி அந்த கையினால் அவரால் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. நான் சவுதியிலையும் வேலை பார்த்துருக்கேன், குவைத்திலையும் வேலை பார்த்துருக்கேன், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மருத்துவத்தில் அப்படின்னு சொல்லி என்னட்ட கேட்டால் நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து குவைத்து தான் சவுதியோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா சவுதியில் எனக்கு நிறைய அனுபவங்கள், நானும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கேன், இங்கேயுமே அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட மனநிலைக்கு வந்து குவைத்து தான் பெஸ்ட்டு அப்படின்னு, மருத்துவத்தில் குவைத்து தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாம் என்ன தான் நீதியும் நேர்மையாக இருந்தாலும் நமக்கு எதிரிகள் வந்து தானாகவே வரும், அதெல்லாம் நம்ம வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்மளுடைய வேலைகளை நம்மளுடைய செயல்களை நம்ம எப்போதும் போல் நேர்மையாக நம்ம செஞ்சோம்னு சொன்னால் எதிரிகள் தன்னால் வந்துட்டு தானாகவே போயிடுவாங்க, அதனால் அவங்களால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நண்பர்களே, சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் நானுமே நிறைய தவறுகள் செய்திருப்பேன், தவறு செய்தது வந்து மனிதனுடைய இயல்பு தான், அதனால் அதை பெருசுபடுத்தி பார்க்க வேண்டாம், இப்போ இதை வந்து நம்ம ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் குய் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்போதும் போல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க.